Trambalam Bakthi Dream நேயர்களுக்கு வணக்கம். காதலாக கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. நான்கு வேதங்களில் மெய்ப்பொருளாக திகழக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தின் நாயகனாக திகழக்கூடிய என் அப்பன் தியான ஆர்த்தீஸ்வர பெருமானையும் அன்னை அரங்காத்த நாயகியும் வணங்கி இன்றைய நிகழ்ச்சியிலே எல்லா அபிஷேகத்திலையும் ஒரு சிறந்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா அது விரும்பாத யாரும் கிடையாது. அபிஷேகத்தில் ரெண்டு பொருள் தான் நம்ம கையில் கொடுக்குறோம். ஒன்று பால் அபிஷேகம் பண்ணி பாலை கொடுப்பாங்க, பஞ்சாமிரத அபிஷேகம் யாரும் அதை விட மாட்டாங்க. எனக்கு வேணும்னு வாங்கி சாப்பிடக்கூடிய அற்புதமான அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதனால் என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன். அந்த விதத்தில் பஞ்சாமிரதம் பல வகையான பழங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி அந்த பழத்தின் மூலமாக ஒரு அற்புதமான அபிஷேக பொருளாக அதை உருவாக்கி எம்பெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் பிரதோஷம் என்று, குறிப்பாக அதான் மற்ற நாட்களை விட பிரதோஷம் என்று அந்த அபிஷேகம் செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வலுவாக ஒரு நல்ல ஒரு திடகாத்தமான மனதோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரதோஷ காலத்தில் எந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யணும். எப்படி அந்த பழங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணர்வை நம்ம உடலுக்கு தருகிறதோ அதே போன்று அந்த அபிஷேகம் செய்வதனால் நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணர்வையும் உடலையும் இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை முதல் வரும். அடுத்தது இதை செய்வதனால் என்ன பலன் அப்படின்னு பொழுது அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிடுகின்ற மருத்துவ ரீதியாக நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம இந்து மதத்தில் பொறுத்தவரை, அதுவும் குறிப்பாக சிவ வழிபாட்டில், சித்தர்கள் வடிவமைத்த வழிபாடு. அப்படி பார்க்கின்ற பொழுது எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அந்த சிவலிங்க திருமேனியும் ஆவுடியார் பீடத்தும் இணைக்கின்ற இடத்திலே அஷ்டபந்தன மருந்தால் அழகாக சாத்தம், அதுவும் மருந்து. இந்த அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த லிங்க திருமேனியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான சக்தி, அந்த மருத்துவ குணம் நிறைந்த அந்த அஷ்டபந்த மருந்து மேல் அந்த பஞ்சாமிரதம் பட்ட அந்த மருந்தும் மருந்தாக கலந்து இதை நாம் பிரசாதமாக உண்கின்ற பொழுது நம் உடல் உள்ள நோய்களை தீர்க்க வல்லது. ஒருத்தவன் திடகாத்தமாக இருக்கிறோன்னா நோய் இல்லாமல் வாழணும். அப்போ நோய் இல்லாமல் வாழ வேணா என்ன பண்ணணும், அதற்கான நல்ல உணவுகளை உண்ண வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல பிரசாதமாக அந்த பஞ்சாமிரதம் சேர்கின்ற பொழுது உடலில் நோய் இல்லாத ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி தருகிறது. அந்த நிலையிலிருந்து நாம் எம்பெருமான் பேரொருளை பெற வேண்டுமென்றால் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், திடகாத்தமான உடல், ஆரோக்கியமான மனம், இதையெல்லாம் தரவல்லது பஞ்சாமிரதம். எனவே பிரதோஷ நாளன்று பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்து இந்த பலனை பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு சுற்றுணை வேதியன் ஜோதி ஆனவன் பொற்றுணை திருந்தடி புரந்த கைத்துழை கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாய்வு திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.